ஒரு மாதத்தில் 30 நாள் இருக்குது. அந்த 30 நாளில் ஒரே ஒரு வீடியோ தான் என்னால் அப்லோட் பண்ண முடியுது. ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து டெய்லி ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். என்னன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ தான் அப்லோடே பண்ணுறேன் யூடியூப்பில். என்னால் முடியல, எனக்கு ஒரு பயங்கரமான ப்ராப்ளம் இருக்குது. என்னடி சொல்கிற அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். கூடிய சீக்கிரத்துலேயே அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் சஸ்பென்ஸ். அனிமேட்லேருந்து டெய்லி நான் வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ், ஓகேங்களா? நிறையா பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே கேட்குறீங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் கூட பண்ணுறீங்க. ஐம் ஸோ சாரி, இனிமேல் டெய்லி நான் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? சரி ஓகே ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறோம். இந்த சாக்லேட்டை உங்களால் வரைய முடியுமா? வளைய விரிக்கிறா வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில் உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? ஓகே ப்ரோ, பண்ணிவிடுவோம். கைஸ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ரொம்ப நாளாக பேசணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என் கூட படித்த ஒரு பையன் வந்து சூப்பராக பாட்டு பாடுவான். அவனோட திறமையை யூஸ் பண்ணி அவன் இன்னத்துக்கு ஒரு பெரிய சிங்கராக மாறியிருந்துருக்கலாம். ஆனால் அவனோட லைஃப்பில் காலேஜ் முடித்ததுக்கப்புறமா பயங்கரமான ப்ராப்ளம்ஸ்லாம் அவன் லைஃப்பில் வந்துச்சு. அதனாலேயே என்னவோ அவன் அந்த சிங்கிங் பண்ணுறதை விட்டுட்டான். நம்ம காலேஜ் முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு எப்படியாவது நம்ம சாப்பிட்றதுக்கு காசு வேணும்ல, ஸோ அதுக்காக வேலைக்கு போய் தான் அவன் அப்படி யோசிச்சு தான் அவன் வந்து வேலைக்கும் சேர்ந்தான். ஆனால் அந்த வேலையை கூட அவன் பாதிலே விட்டுட்டான், ஏன்னா செட் ஆகலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். சரி நான் அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போனேன். அப்பா அவன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஒரு வார்த்தை சொன்னான், என்னோட லைஃபே எனக்கு பிடிக்கல, எதனால என் லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருந்தான். இந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்காகவே திருவள்ளுவர் என்ன தெரியுமா சொல்றாரு, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தல்லினும் தல்லாமை நீர்த்து. அதாவது உங்களை பத்தி நீங்க யோசிக்கிறது எல்லாமே உயர்வான நிலையில யோசிச்சு பழகுங்க. இந்த யோசனையோட முயற்சியும் சேர்ந்துச்சுன்னா உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.